Hey everybody, I'm Harini. Welcome to TanBio Biology Forum, a unit of TanBio R&D Solution. This is the another video in Legends of Biology. So previous video kana link mele cards la koduthiruken. Paakadhavanga kandipa poi paarenga friends. Okay. Ippa namma video ku la polam. Indha video la namma paaka pora biologist yaarana? Antony von Leeuwenhoek. Ivar October 24, 1632 la Delft, Netherlands la porakkarar. Ivaroda parents Philip Antonis van Leeuwenhoek, Margarita Bell van Dutch Belch. Ivaroda nationality Dutch. So ivara common ah ellaru eppadi solvanga na father of microbiology. And he died at the age of 90 on August 26, 1723 in Delft, Netherlands. Well, Antony da first microscopist and first microbiologist. அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டனியோட அப்பா ஒரு பேஸ்கெட் மேக்கராக இருந்திருக்கார். அண்ட் ஆண்டனியோட ஏர்லி லைஃப் ரொம்பவே கரடு முரடாக தான் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அவரோட அப்பா ஆண்டனிக்கு 5 வயசாக இருக்கும்போதே இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால் அவர் அவரோட நிறைய டைமை அவங்க அங்கிளோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஹிஸ் அங்கிள் வாஸ் அ லாயர். ஸோ அங்கிள் தான் சில பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரிசிலாம் சொல்லி கொடுக்குறாரு. அண்ட் ஆண்டனிக்கு லோக்கல் ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் இந்த அங்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவர் அறிவை நல்லா வலுப்படுத்தினாராம். அப்போது அவருக்கு 16 வயசு. அவரோட ஸ்டெப் ஃபாதரும் இறந்து போயிடுறாரு. ஆண்டனிக்கு டச்சை தவிர எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஸோ இதிலேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், தட் ஆண்டனி யூனிவர்சிட்டிலாம் போய் படிக்கலன்னு. பிகாஸ் அங்கே யூனிவர்சிட்டியில் போய் படிக்க அட்லீஸ்ட் லாட்டின் லாங்குவேஜ் ஆச்சு தெரிஞ்சிருக்கணுமா. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவர்கிட்ட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஸோ அவங்க அம்மாவையும் ஒரு பார்த்தாகணும். இதனால் இன் 1648 அட் த ஏஜ் ஆஃப் 16 லியூவன்ஹுக் எங்கே போகிறாருன்னா டச்லேயே ஃபேமஸ் ட்ரேடிங் சிட்டியான ஆம்ஸ்டர்டாமுக்கு போய் அங்கே ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் இந்த குவாலிட்டி செக், கிளாத் குவாலிட்டிலாம் செக் பண்ணுவாங்கள்ல அந்த ஜாபில் இருக்கார். அங்கே ட்ரேடிங்லாம் நல்லா கற்றுக்கிறாரு அண்ட் ப்ரொமோஷன்லாம் வாங்கி ஒரு ட்ரஸ்டட் பொசிஷனான கேஷியர் அண்ட் புக் கீப்பராக ஆகுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன் 1654 அவரோட 21வது வயசில் திருப்பி அவரோட சொந்த ஊரான டெஃப்கே வராரு. ஏன்னா அவர் ரெஸ்ட் ஆஃப் த லைஃபை அங்கே ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறாரு. அண்ட் ஆண்டனி சொந்த ஊருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே மேரேஜும் பண்ணுறாங்க, பார்பரா தீமேயே பண்ணுறாங்க. அப்போது ஆம்ஸ்டர்டாமில் அவர் கற்றுக்கிட்ட அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸை அவர் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வராரு. எப்படின்னா டெல்ஃபில் ஓனாக டெக்ஸ்டைல் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அண்ட் அங்கே கிளாத் மட்டும் சேல் பண்ணாமல் ஹி ஆல்சோ சோல்ட் பட்டன்ஸ், ரிப்பன்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் ஆக்சசரிஸ்லாம் சேல் பண்ணுறாரு. சில வருஷத்துக்கு அப்புறம் லியூவன்ஹுக் டெல்ஃப்லே ரொம்ப பிரபலமாகிடுறாரு, ஃபேமஸ் ஃபிகர் ஆகிறாரு. லியூவன்ஹுக் எ மேன் ஆஃப் மெனி டேலண்ட்னு சொல்லி அவர்கிட்ட டெல்ஃபோட ஒயின் ட்ரேடிங்கு கையில் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த இம்போர்ட் அதோட டாக்ஸஸை வசூல் பண்ணுற வேலை எல்லாமே அவர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஆண்டனி அந்த டெக்ஸ்டைல் ஷாப்பை நடத்திக்கிட்டே டெல்ஃப் சிட்டிலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஹி பிகேம் எ குவாலிஃபைட் லேண்ட் சர்வேயர். லேண்ட் சர்வேயர்னால் ஒன்றும் இல்லைங்க, நிலத்தெல்லாம் அளப்பாங்களே அவங்க தான். எப்போனா அவரோட 40வது வயசில் ஜஸ்ட் அவர் அந்த சயின்டிஃபிக் ஒர்க்குக்கு வரத்துக்கு முன்னாடி. வெல், இதுவரைக்கும் அவரோட நார்மல் லைஃப்பை பார்த்துட்டோம். இனி அவரோட சயின்ஸ் லைஃப்பை பார்ப்போம். எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தார், இவருக்கு எப்படி இந்த லென்ஸ் மேக்கிங் ஐடியா வந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்திலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஸ், அவர் பார்த்த ஜாப் வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் கிளாத் குவாலிட்டி செக்கராக இருக்கிறாரு. அங்கே கிளாஸ் பேர்ஸ் சொல்லக்கூடிய மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லேண்ட் சர்வேயர் ஆகிறாரு, அங்கேயும் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டே டு டே லைஃப்பில் அவர் லென்ஸோடைய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணனால அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பயாலஜி ஃபீல்டுக்கு அற்புதமான ஒரு இன்வென்ஷனை கொடுத்துருக்காரு, அதுதான் மைக்ரோஸ்கோப். பட் ஆண்டனி அந்த லென்ஸை எப்படி கண்டுபிடிச்சார்னு யார்ட்டையுமே சொல்லலையாம். அந்த சீக்ரெட் அவரோடைய அவர் கல்லறை வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அவரோட காம்படிட்டர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுற விதமாக அவர் எப்போதும் அந்த கிளாஸை எப்படி கிரைண்ட் பண்ண, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ கஷ்டப்படு அப்படின்னு கொஞ்சம் சொல்லி டிஃபிகல்ட்டியாக சொல்லுவாராம். பட் அது உண்மையாகவே இருக்காதான். கிளாஸ்பர்,
இந்த வேர்ட்லேருந்து தான் ஆண்டனியோட இன்வென்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பேர்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஸ்டைல் ட்ரேடில் பல வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அது ஒரு ஸ்மால் ஸ்பியர் ஆஃப் கிளாஸ். அதை லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க டு எக்ஸாமின் த கிளாத் இன் ஃபைன் டீட்டெயில்ஸ். ஸோ லியூவன் ஹூக் கிளாஸ் பேர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக த்ரெட்டோட டென்சிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் கிளாத் எல்லாம் அதை வச்சு தான் செக் பண்ணுவாராம். லென்ஸ் மேக்கிங், லியூவன் ஹூக் ஸ்மால் அண்ட் ஸ்பெரிக்கல் லென்ஸ் வச்சு தான் சிங்கிள் லென்ஸ் மைக்ரோஸ்கோப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி மேனுஃபேக்சர் பண்ணான்னு டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. பட் இப்போ நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி இப்படி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ராடை எடுத்துக்கிறாங்க, அதோட மிடில் பார்ட்டை ஹாட் ஃப்ளேமில் காட்டுறாங்க, அது உருகிற வரைக்கும் காட்டுறாங்க. அது உருக உருக ரெண்டு எண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் ராடை ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்கிறாங்க. அப்போது சென்டரில் ஒரு தின் த்ரெட் லாங்காக ஃபார்ம் ஆகும். இன்னும் இழுக்க இழுக்க அந்த த்ரெட் தின்னாகிட்டே போகும், ஃபைனலாக பிரேக் ஆகிடும். இப்போ அந்த த்ரெட்டோட எண்டை அகெயின் ஃப்ளேமில் காட்டுவாங்க, ரிசல்ட்டாக ஒரு ஸ்மால் கிளாஸ் பேர் கிடைக்கும். நான் சொன்ன விஷயம் நான் கீழே கொடுத்துருக்க அந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு அதை மிடிலில் காட்டுறாங்க, செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்க இழுக்க பிரேக் ஆகும், அண்ட் லாஸ்ட்டாக கிளாஸ் பியர் ஃபார்ம் ஆகிடும். இப்படி தான் அவங்க லென்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக கிடைச்ச ஸ்பியர் தான் அந்த லென்ஸ். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் பாலிஷிங்லாம் போட்டு கொண்டு வருவாங்க. இதில் அந்த ஸ்பியர் எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு மேக்னிஃபிகேஷன் பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி லென்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆண்டனிக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. எல்லாரோடையும் நம்ம டெக்ஸ்டைலில் கிளாத் குவாலிட்டி நல்லா செக் பண்ணலாம், முன்னை விட நல்லா பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த லென்ஸ் வச்சு பயாலஜி ஃபீல்டுக்கு அவர் என்னென்ன டிஸ்கவரிஸ் கொண்டு வந்தார்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், சிங்கிள் செல்டு லைஃப்ஸ். இன் 1674 அவரோட 41வது வயசில் ஃபர்ஸ்ட் கிரேட் டிஸ்கவரிஸ் பண்ணுறாரு. அதான் சிங்கிள் செல் லைஃப் ஃபார்ம்ஸ். தட் மீன்ஸ் ஒரு அணு உயிரினங்களை கண்டுபிடிக்கிறாரு. ஆண்டனி அந்த சிங்கிள் லென்ஸ் மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம பேர் ஐஸ்க்கு தெரியாத விஷயங்கள்லாம் பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படின்னா அந்த லென்ஸ் வழியாக சம் பாக்டீரியா அண்ட் ப்ரோட்டோசோவெல்லாம் பார்க்குறாரு, அதோட மூமெண்ட் வச்சு ஃபைண்ட் பண்ணுறாரு. அவரோட எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் எதில் இருந்துச்சுன்னா த க்ரோத் ஆஃப் ஸ்மால் அனிமல்ஸ் சச் அஸ் ஃப்ளீஸ், மசில்ஸ் அண்ட் ஈல்ஸ் அதெல்லாம். நவடேஸ் இந்த ஆர்கானிசம் எல்லாத்தையும். ஸோ அடுத்ததாக ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸோட ஷேப் அண்ட் சைஸை கண்டுபிடிக்கிறாரு. இன் 1674 லியூவன் ஹூக் ஆர்பிசியை எக்ஸாமின் பண்ணுறாரு. பட் அது 6 இயர்ஸுக்கு முன்னாடியே ஜான்ஸ் வாமர்டம்ன்ற ஃபெல்லோ டச் மேன் டிஸ்கவர் பண்ணிட்டாரு. பட் ஆண்டனியோட சுப்பீரியர் லென்ஸால் ஹி வாஸ் ஏபிள் டு கிவ் அ கிளியர் பிக்சர் ஆஃப் செல்ஸ். அண்ட் ஆர்பிசியோட சைஸை அக்யூரேட்டாக டிட்டர்மைன் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக ஸ்பெர்மடோசோவா கண்டுபிடிக்கிறார். இன் 1677 லியூவன் ஹூக் ஸ்பெர்மடோசோவான்ற விஷயத்தை டிஸ்கவர் பண்ணுறாரு. அண்ட் லேட்டராக இந்த எக்ஸெல்லாம் எப்படி ஃபெர்டிலைஸ் ஆகுதுன்னா இந்த ஸ்பெர்மெல்லாம் எக்ஸ்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாரு. அண்ட் லாஸ்டாக ஹியர் சம் இல்லுஸ்ட்ரேஷன், அதில் லியூவன் ஹூக் டிஸ்கவர் பண்ண அனிமல்கியூல்ஸ், பாக்டீரியா அண்ட் ஸ்பெர்மடோசோவாலாம் இருக்குது. அனிமல்கியூல்ஸ்னால் அவர் டிஸ்கவர் பண்ண அந்த ஸ்மால் கிரியேச்சர் சொன்னோம்ல, அதாவது சிங்கிள் செல்டு ஆர்கானிசம், அதை தான் அவர் அனிமல்கியூல்ஸ்னு சொல்லியிருந்தார். ஸோ இதான் அந்த அனிமல்கியூல்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலும் டானும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஸ்டே பாசிட்டிவ், பாய்.